பிரதமரின் உழவர் கௌரவ நிதி திட்டம் அடுத்த தவணை தொகையாக 20,000 கோடி ரூபாய் நிதியை நாளை விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜவுளிகள் மீதான ஜிஎஸ்டி வரி உயர்வை அமல்படுத்தும் நடவடிக்கை ஒத்திவைப்பு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. பதினைந்து முதல் 18 வயதுடைய சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி. கோவின் இணையதளத்தில் நாளை முதல் முன்பதிவு தொடக்கம். ஒமிக்ரான் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக இன்றும் மழை. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல்.